ஏழு தலப்பேய். ஆனந்தபுரம் என்ற ஊர் பக்கத்துல ஒரு பெரிய காடு இருந்துச்சு. அந்த காட்டுக்குள்ள மூணு பேய் இருந்துச்சு. அதுல ஒரு பேய்க்கு ஏழு தலை இருந்துச்சு. அந்த பேய்ங்கெல்லாம் எப்பன்னா அப்ப வந்து மனிதர்களை கொண்டு போய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதுங்களை யாராலையும் எதுவும் பண்ண முடியல. ஒரு நாள் ஒரு பேய்க்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அப்ப ஏழு தலை பேய் ஊருக்குள்ள வந்து என்ன சொல்லுச்சுன்னா, எல்லாரும் நான் சொல்றத கேளுங்க, என் தங்கச்சிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கு, உங்கள யாராவது வந்து குணப்படுத்துங்க, இல்லனா விடியறதுக்கு முன்னாடி இந்த ஊரே சுடுகாடா மாறிடும். இத பாரு பேயே, ஒரு டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட போய் கேளு, அவர் ரொம்ப நல்ல டாக்டர், எவ்வளவு பெரிய வியாதியானாலும் குணப்படுத்துவாரு. அப்படி சொன்ன உடனே ஏழு தலை பேய் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிடும். டாக்டர் பேய பார்த்து ரொம்ப பயப்படுவாரு. டேய் டாக்டர், என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு, நீ உடனே வந்து அவளுக்கு மருந்து கொடுக்கணும். சரி சரி வா போலாம். பேய் டாக்டரை தூக்கிட்டு காத்துல பறந்துகிட்டே தன் குகையை சென்றடையும். அங்கே கீழே படுத்திருக்கிற பேய்க்கு டாக்டர் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாரு. கொஞ்ச நேரத்துல அந்த பேய் எழுந்து உட்காரும். அதை பார்த்து பேயிங்கெல்லாம் சந்தோஷப்படும். ஆனா அந்த டாக்டரை சாப்பிட நினைக்கும். உடனே அதை புரிஞ்சுக்கிட்ட டாக்டர் ஒரு திட்டத்தை போடுவார். இன்னைக்கு என் தங்கச்சிக்கு ரொம்ப நல்ல நாள் டாக்டர், அவ குணமாயிட்டா, அப்படியே ஒரு புத்திசாலி டாக்டரும் எங்களுக்கு உணவா கிடைச்சிட்டா. நீங்க என்ன விட்டுடுங்க, ஏன்னா என் உடம்புல ருசியா இருக்கிறது என்னோட மூளைதான், அதை ஹாஸ்பிட்டல்லயே விட்டுட்டு வந்துட்டேன். நீங்க அனுமதி கொடுத்தா நான் போயிட்டு நாளைக்கு என் மூளையோட வரேன், அப்போ என்ன சந்தோஷமா சாப்பிடலாம். அப்படி சொன்ன உடனே பேயிங்க டாக்டரை விட்டுடுச்சு. அங்கிருந்து டாக்டர் நேரா ஒரு மந்திரவாதி கிட்ட போவாரு. நடந்ததெல்லாத்தையும் அவருக்கு சொல்லுவாரு. அப்ப அந்த மந்திரவாதி ஒரு பாட்டில கொடுத்து ஒரு சில மந்திரங்களை காதுல சொல்லுவாரு. தம்பி, நீ அந்த பேய் கிட்ட போய் இந்த மந்திரங்களை உன் மனசுல சொல்லிக்கிட்டே இந்த தண்ணிய அந்த பேயிங்க மேல தேளி, அதுக்கப்புறம் அந்த பேய்ங்க எல்லாம் பாட்டில வந்து அடைஞ்சிரும். அடுத்த நாள் டாக்டர் பேய் குகை கிட்ட போவாரு. அப்போ மூணு பேயும் டாக்டர் கிட்ட வரும். உடனே அவரோட மனசுல மந்திரங்களை சொல்லிக்குவாரு. அப்படியே அந்த மந்திரவாதி கொடுத்த தண்ணிய அந்த பேயிங்க மேல தெளிப்பாரு. உடனே அந்த ஏழு தலை பேயும் மத்த பேயிங்க எல்லாமே ஒன்னொன்னா வந்து பாட்டில அடைஞ்சிக்கும். உடனே அந்த பாட்டில கொண்டு போய் ஒரு நதியில போட்டுருவாரு. பேயிங்க தொல்லையிலிருந்து அந்த ஊரை விடுவிப்பாரு. சில நாட்களுக்கு முன்னாடி கிருஷ்ணா தன்னோட மனைவி தன் 5 வயசு மகனோட சேர்ந்து ராத்திரி வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப கொஞ்சம் தூரத்துல சில திருடங்க ரோட்ல ஆணிய கொட்டி வச்சிருந்தாங்க. போட்டுட்டு ரோட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க அந்த வழியா யாராவது வந்து அங்க விழுந்துட்டாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து திருடலான்னு நினைப்பாங்க. அப்ப கிருஷ்ணா ஸ்கூட்டருக்கு ஆணி குத்திக்கிட்டு விழுந்துருவான். அண்ணா, நமக்கு லாட்டரி விழுந்திருக்கு, யாரோ வந்து விழுந்துட்டாங்க. அப்ப கிருஷ்ணா தலைக்கு பலமா அடிபட்டு கீழே விழுந்து கிடக்குறான். அவன் உடம்புல இருந்து அதிகமா ரத்தம் போச்சு. ஆனா ராணியும் அவன் மகனும் சின்ன சின்ன காயத்தோட ஆபத்துல இருந்து தப்பிச்சுக்கிட்டாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு, அவன் பாக்கெட்ல பாத்தியா நிறைய பணம் இருக்கு. ஐயோ அண்ணா, இவன் பாக்கெட்ல 500 ரூபாய் மட்டும்தான் இருக்கு, நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போச்சு. தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க, நாங்க ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், எங்களை பாவம் பார்த்து விட்டுடுங்க. ராணி அவங்கள ரொம்ப கெஞ்சினா, ஆனா அவங்க கண்டுக்கவே இல்லை. அதுல ஒருத்தன் ராணி பையனை கொண்டு போய் பக்கத்து ஊர்ல காசுக்காக வித்துரலாம் நினைச்சான். உடனே அந்த பையனை கூட்டிக்கிட்டு ராணிய பக்கத்துல இருக்கிற பள்ளத்தாக்கல தள்ளி விட்டு அவங்க அங்கிருந்து போயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிஞ்சு ஒரு போலீஸ் ஆபீசர் தன் குடும்பத்தோட நடு இரவுல அந்த வழியா வந்தார். அப்ப எதிர்பாராத விதமா பேயா மாறின ராணி வண்டிய மறைச்சு நின்னுட்டான். அப்ப போலீஸ் ஆபீசர் காரை நிறுத்தி பயந்துகிட்டே பார்த்தார். பிஸ்டலை எடுத்து வெளியே வந்து இப்படி சொன்னார். நீ யார், இங்க என்ன பண்ற? நான் ஒரு பேய் ஆபீசர், என்னையும் என் குடும்பத்தையும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2 திருடனுங்க சரியா இந்த இடத்துலதான் எங்களை கொன்னுட்டாங்க. அது மட்டும் இல்லாம என் பையனை கூட்டிட்டு போய் பக்கத்து ஊர்ல வித்துட்டாங்க. இப்ப எனக்கு என் பையன் வேணும், அதனால உன் பையனை நான் எடுத்துக்கிட்டு போயிடுவேன். நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி எப்படியாவது அந்த திருடன்களையும் என் பையனையும் இங்க கூட்டிட்டு வாங்க, அது வரைக்கும் உங்க பையன் என்கிட்ட பத்திரமா இருப்பான். அப்படி சொல்லி பேய் மறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர்
அந்த திருடங்களுக்காக ஊரெல்லாம் தேட ஆரம்பிப்பாரு. சந்தேகப்படும்படி ரெண்டு பேரை பார்த்து அவங்கள விசாரிப்பாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹைவேல நடந்த கொலைக்கு நீங்க தான காரணம். ஐயோ சார், எங்களை மன்னிச்சிருங்க. அந்த குடும்பத்தை நாங்க தான் கொன்னோம். பணத்துக்கு ஆசைப்பட்டு தெரியாம பெரிய தப்பு செஞ்சோம். அந்த பையனை கூட வித்துட்டோம். சரி, என் கூட வந்து அந்த பையன் எங்க இருக்கான்னு காட்டுங்க. அந்த திருடங்க பையனை காட்டுவாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் திருடர்களையும் பையனையும் கூட்டிக்கிட்டு கார் கிட்ட வந்து சத்தம் போட்டு கூப்பிடுவாரு. இத பாரு பேய், வா, உன் பையனை அழிச்சுக்கிட்டு வந்திருக்கேன். பேய் உடனே அவங்க முன்னாடி வந்து நிற்கும். அவ பையனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவான். ஆனா அவ பையன் பேய பார்த்து பயப்படுவான். அப்ப அந்த பேய் போலீஸ் கிட்ட இப்படி சொல்லும். சார், நீங்க எனக்கு ரொம்ப உதவி செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு என்னோட நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். என் பையன் என்ன பார்த்து ரொம்ப பயப்படுறான். தயவு செஞ்சு என் பையனை நீங்க தான் பாத்துக்கணும். இனிமே அந்த திருடன்களை என்கிட்ட விட்டுடுங்க. அவங்களுக்கு சரியான பாடத்தை நான் புகட்டுறேன். அப்படி சொல்லி அந்த பேய் போலீஸ் பையன் அவருக்கு கொடுத்துட்டு திருடங்களோட மறைஞ்சி போயிடும். அப்புறம் அந்த போலீஸ் ஆபீசர் ரெண்டு பசங்களையும் கூட்டிக்கிட்டு போயிடுவாரு. செம்பல்பூருங்கிற ஊர்ல பொண்ணுங்கன்னா யாருக்கும் பிடிக்காது. ஒரு நாள் அந்த ஊர் தலைவர் ஒரு சந்திப்பை ஏற்பாடு பண்ணாரு. அந்த சந்திப்புல ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாருக்கும் நான் ஒரு செய்தியை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க பொண்ணுங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப கூடாது. பொண்ணுங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தா அப்ப அவளையும் அவளுக்கு பிறந்த பெண் குழந்தையையும் ஊரை விட்டு வெளியே அமிச்சிருவோம். ஊர் ஜனங்க தலைவர் பேச்ச கேட்டு பொம்பளை பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறத நிறுத்திடுவாங்க. இன்னும் ஊர்ல ஏதாவது ஒரு பொண்ணு பெண் குழந்தைய பெத்துச்சுன்னா அவங்கள ஊரை விட்டு துரத்துனாங்க. நீங்க என் பேச்ச கேட்டு ரொம்ப நல்ல வேலை செய்யறீங்க அப்படி சொல்லி ஊர் தலைவர் அங்கிருந்து போயிட்டாரு. ஆனா அடுத்த நாள்ல இருந்து ஊருக்குள்ள ஒரு பயங்கரமான பேய் ரகள பண்ண ஆரம்பிச்சது. நான் இந்த ஆம்பளைங்க எல்லாரையும் சாப்பிட்டுடுவேன். உங்க ரத்தத்தை குடிப்பேன். பேய்க்கு பயந்து ஊர் ஜனங்கள்லாம் உதவியை தேடி தலைவர்கிட்ட போனாங்க. என்னாச்சு, ஏன் நீங்க எல்லாரும் இவ்வளவு பயத்துல இருக்கீங்க? அப்ப எல்லாரும் சேர்ந்து தலைவருக்கு பேய பத்தின விஷயத்த சொன்னாங்க. அப்ப தலைவர் ரொம்ப கோபமா அந்த பேய துரத்துறதுக்கு கிளம்புவாரு. அடி பேயே, நீ ஏன் எங்க ஊர் ஜனங்களை சித்திரவதை பண்ற? உனக்கு என்ன வேணும்? நான் இவ்வளவு நேரமா உன்னைத்தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன் முட்டாள். அப்படி சொல்லி அந்த பேய் தலைவர் கழுத்தை பிடிச்சி அப்படியே காத்துல தூக்கிட்டு போச்சு. ஐயோ, என்ன விட்டுருங்க அக்கா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, அதை நான் உடனே செய்யறேன். நீ இந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாரையும் படிக்க வைக்கணும். அதோட இந்த ஊர் பொம்பளைங்களை அவங்க குடும்பத்தோட சேர்த்து மறுபடியும் இந்த ஊருக்கு கொண்டு வரணும். என்ன சொல்ற? அப்படியே செய்யறேன்க்கா, என்ன விட்டுருங்க. பேய் தலைவரை விட்டுட்டு இப்படி சொல்லிச்சு. அதுக்கப்புறம் இந்த ஊர் தலைவரா ஒரு பொம்பளைய நியமிக்கணும். ஆமா, ஒரு பொண்ண. அத கேட்டதும் ஊர் பொம்பளைங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதோட பேய் வாழ்கன்னு கூட சொன்னாங்க. அஜய் விஜய்ங்கிற அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேர் ஒரு ஊர்ல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. விஜய் ஒரு நாள் நகரத்துல இருந்து ஒரு புது ஸ்கூட்டர் வாங்கிட்டு வந்தான். அத பார்த்து அஜய் ரொம்ப சந்தோஷப்பட்டான். என் புது ஸ்கூட்டர் எப்படி இருக்குண்ண? வாயன் கூட அப்படியே போய் ஜாலியா சுத்திட்டு வரலாம். அப்ப அஜய் விஜய் பின்னாடி உட்கார்ந்தான். அவங்க ரெண்டு பேரும் ஹைவே ரோட்ல வண்டியில போனாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே ரோட்டுக்கு பக்கத்துல ஒரு அழகான பொண்ணு யாருக்காகவோ எதிர்பார்த்தபடி நின்னுகிட்டு இருந்துச்சு. உடனே அஜய் வண்டியை கொண்டு போய் அந்த பொண்ணு கிட்ட நிறுத்துன்னு சொன்னான். நீங்க சம்மதிச்சிங்கன்னா உங்களுக்கு லிப்ட் கொடுக்குறோம், வரீங்களா? வாங்க, என் பின்னாடி உட்காருங்க, அப்படியே சுத்திட்டு வரலாம். வேண்டாம், புது ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு உட்காரத்துக்கு இடம் கூட இல்லை. வா, போலாம். நீ எதுக்கும் சரிப்பட்டு வரமாட்ட. நீ ஒன்று பண்ணு, இந்த ஸ்கூட்டர் எனக்கு கொடுத்துட்டு நடந்துக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு போ. நான் இந்த பொண்ணு கூட போய் சுத்திட்டு வரேன். அஜய் அந்த பொண்ணை பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு வேகமாக ஸ்கூட்டரில் போயிட்டான். போகிற வழியில் வேணும்ன்ட்டு பிரேக் போட்டுக்கிட்டே போனான். ஏன்னா அந்த பொண்ணு அஜயை இடிக்கிறதுக்காக. அந்த பொண்ணுக்கு அஜய் எதுக்காக இப்படி பண்ணுறான்னு புரிஞ்சுது.
அப்ப அவ உடனே ஒரு பேயா மாறிடுச்சு. அப்புறம் அவ அஜய் கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டே கத்த ஆரம்பிச்சது. அஜய் உடனே ஸ்கூட்டரை ரோட்டில் நிறுத்தி பயத்தில் நடுங்க ஆரம்பிச்சான். ஐயோ, யாராவது என்னை காப்பாத்துங்க. அட கடவுளே, இது ஒரு பெரிய பேய், நான் இறந்துருவோம் போல இருக்கு. யாராவது என்னை காப்பாத்துங்க. உன்னை காப்பாத்த இங்க யாரும் வர மாட்டாங்க. அந்த பேய் அஜய ஓங்கி அடிச்சா, அப்புறம் ஸ்கூட்டரோட சேர்ந்து மறைஞ்சிட்டான். அஜய் பயத்துல அழுதுகிட்டே நடந்து வீட்டுக்கு வந்தான். அண்ணா, என் புது ஸ்கூட்டர் எங்க இருக்கு? அப்ப அஜய் நடந்ததெல்லாம் விஜய்க்கு சொன்னான். அதை கேட்டு விஜயும் அஜய ஓங்கி அடிச்சான்.